மதம் மாறியதால் பெற்றோரால் சட்டவிரோதமாக காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்ட 27 வயது இளம்பெண்ணை உடனடியாக விடுவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் மலர் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரையைச் சேர்ந்த 27 வயது இளம்பெண் ஒருவர் இஸ்லாம் மதத்தின் மீதான ஈர்ப்பால் மதம் மாறினார் என்றும், ஆனால் அதை விரும்பாத அவரது பெற்றோர் தங்கள் மகளை வீட்டில் சிறை வைத்தனர் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். வீட்டிலிருந்து தப்பிய இளம்பெண் இஸ்லாமிய அமைப்பின் உதவியை நாடி பாதுகாப்பு கோரியதையடுத்து மகள் குறித்து அவரது பெற்றோர் மதுச்சியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பெற்றோரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த பெண்ணும் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் இளம்பெண் மதுரையில் உள்ள காப்பகத்தில் சட்டவிரோதமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்றும், அவரை மீட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் காப்பகத்தில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள இளம்பெண் 27 வயதானவர் என்பதால் அவரின் விருப்பப்படி எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்றும், அவரை உடனடியாக விடுவிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனா்.